ஓகே ஓகே சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வழக்கில் நம்ம வந்து கட்சி எடுக்கிறோம், இது வந்து இந்த வழக்கு ஏற்கனவே முன்தீர்ப்பு தடையினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெஸ்ஜூடிகேட்டாவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம ஒரு இது எடுக்கிறோம்னா, அந்த ரெஸ்ஜூடிகேட்டா பிளியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், செக்ஷன் 40 கீழே அந்த ப்ரீவியஸ் ஃபார்மர் சூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபார்மர் சூட்டோடைய ஜட்மெண்ட்டை இந்த சப்சிக்வன்ட் கோர்ட்டில் போடலாம், அதுதான் செக்ஷன் 40 சொல்கிறது. அதே போல் குற்றவியல் நடைமுறையில் வந்து டபுள் ஜியோ பாடின்னு சொல்லுவோம், டபுள் ஜியோ பாடி அல்லது அட்ரிஃபயஸ் அக்யூட்டன் அட்ரிஃபயஸ் கன்விக்டன்னு சொல்லுவோம், ஆர்டிக்கல் 20 அதையே சொல்லுது. நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் கூட பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 300 சிஆர்பிசி இந்த மாதிரி டபுள் ஜியோ பாடி பற்றி பேசுது. ஸோ அந்த மாதிரி டபுள் ஜியோ பாடி ஒரு கிரிமினல் வழக்கில் ஏற்கனவே ஒரு குற்ற நடைமுறை நடந்திருக்கு, அதில் வந்து அவர் விடுதலையாகவோ அல்லது தண்டிக்கப்பட்டோ இருக்கிறாருன்னா, சப்சிக்வெண்ட்டாக ஒரு வழக்கில் அதே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு அதே குற்றத்திற்காக மீண்டும் வழக்கு தொடுக்கும் பொழுது அதை வந்து இது ஏற்கனவே இந்த ஃபேக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வழக்கு நடத்தப்பட்டு விடுதலையோ அல்லது தண்டனையோ கொடுக்கப்பட்டு விட்டது, அதனால் நீங்கள் மறுபடியும் ஃபர்தராக நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக செக்ஷன் 40 கீழே குற்றவியல் கோர்ட்டில் அந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட குற்றவியல் தீர்ப்பு போடலாம். ஸோ இந்த செக்ஷன் 40 பொறுத்த வரைக்கும் 40 வர்றது சிவில் கோர்ட் தீர்ப்பாக இருந்தால் சிவில் கோர்ட் கிரிமினல் கோர்ட்ல பாடலாம். எதுக்காக போடலாம்னா, டு ப்ரூவ் தி பிரின்சிபல் ஆஃப் ரெஜூடிகேட்டா ஆர் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் ஜியோ பாடி. ஸோ இந்த சூழ்நிலைகளில் மட்டும்தான் செக்ஷன் 40 கீழே ஒரு ஜட்மெண்ட் வந்து ரெலவென்ட். இன்னொரு முறை படிக்கிறேன், தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ஜட்மெண்ட் ஆர்டர் ஆர் டிகிரி விச் பை லா ப்ரிவென்ட்ஸ் எனி கோர்ட் ஃப்ரம் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அசோ. ஸோ இப்போ ரெஜூடிகேட்டா இஸ் அ பார், அதே போல டபுள் ஜியோ பாடி இஸ் அ பார். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ஜட்மெண்ட் ஆர்டர் ஆர் டிகிரி இஸ் அ ரெலவென்ட் ஃபேக்ட் வென் த க்வெஸ்சன் இஸ் வெதர் சச் கோர்ட் ஆர் டு ஹேவ் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் சச் சூட் ஆர் டு ஹோல்டு சச் அ ட்ரையல் அப்படின்னு இந்த கோர்ட்டுக்கு வந்து இதை மேற்கொண்டு நடத்துவதற்கு அதுக்கா ட்ரையல் போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுவதற்காக இதை இந்த தீர்ப்புகளை நம்ம தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 40 சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் 40 நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ரெஜூடிகேட்டா டபுள் ஜியோ பாடி இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் அது பொருந்தும், வேற எந்த சூழ்நிலைகளுக்கும் அது பொருந்தாது. அந்த சூழ்நிலைக்காக நீங்கள் ஒரு தீர்ப்பு போடணும்னு நினச்சிங்கன்னா அது போட முடியாது, செக்ஷன் 40 கீழே போட முடியாது. சரி, இப்போ 41 போவோம். ரெலவன்சி ஆஃப் சர்டன் ஜட்மெண்ட்ஸ் இன் ப்ரொபேட் எட்ஸெட்ரா ஜூரிஸ்டிக்ஷன். இந்த செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜட்மெண்ட்ஸ் ஆர் 2 கைண்ட்ஸ், ஒன்று வந்து ஜட்மெண்ட் இன் பர்சோனம், இன்னொன்று ஜட்மெண்ட் இன் ரெம். ஜட்மெண்ட் அண்ட் ரெம்ங்கிறது வந்து பார்ட்டியினை மட்டும் கட்டுப்படுத்தாது, அது வந்து ஆஸ் அகேன்ஸ்ட் தி ஹோல் வேர்ல்டு. இப்போ ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அது ஜட்மெண்ட் இன் ரெம்மாக இருந்ததுன்னா அது வந்து அந்த பார்ட்டியை மட்டும் அல்லாமல் மற்ற எல்லாரையும் பயன் பண்ணும், அதில் சொல்லப்பட்ட ஃபைண்டிங் வந்து எல்லாரையும் பயன் பண்ணும், அதுதான் ஜட்மெண்ட் இன் ரெம் அப்படின்னு சொல்கிறோம். ஜட்மெண்ட் இன் பர்சோனம்னா அந்த தரப்பினர் மட்டும்தான், அந்த வழக்கில் யார் தரப்பினராக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் கட்டுப்படுத்தும். எப்படி நம்ம வந்து ரைட் இன் ரம் ரைட் இன் பர்சோனம்னு சொல்கிறோமோ அதே போல் இது ஜட்மெண்ட் இன் ரம் ஜட்மெண்ட் இன் பர்சோனம். இந்த எல்லாமே ஜட்மெண்ட் இன் ரம், இட் இஸ் நாட் ஜட்மெண்ட் இன் பர்சோனம். ஜட்மெண்ட் இன் பர்சோனமாக இருந்ததுன்னா இந்த 41 கீழே வராது. ஸோ அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உள்ள போகலாம், என்னென்ன கேசஸில் நம்ம வந்து இந்த முன் தீர்ப்பை நீதிமன்றத்தில் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 41, relevancy of certain judgments in probate, etc. jurisdiction. A final judgment. பார்த்தே பாருங்க, it should be a final judgment. ஏதாவது interlocutory orderல போட்ட ஜட்மெண்ட்டாக இருந்தால் அது வராது, அதே போல் அப்பீலில் இருந்ததுனாலும் வராது. ஸோ அப்போ ஃபைனல் ஜட்மெண்ட் மஸ்ட் பி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் அப்பீல்ஸ், எல்லாம் முடிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. A final judgment, order or degree of a competent court in the exercise of என்னென்ன பாருங்க, probate, matrimonial, அட்மிராலிட்டி ஆர் இன்சால்வன்சி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இந்த 4 ஜூரிஸ்டிக்ஷனில் கொடுத்துருந்தா மட்டும்தான் அது 41 கீழே வரும். என்னென்ன ஜூரிஸ்டிக்ஷன், ஒன்று ப்ரொபேட். ப்ரொபேட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரொபேட்டுங்கிறது என்னென்னா இந்த பிரசிடென்சி டவுன்ஸில் எழுதப்பட்ட உயில்களையோ அல்லது பிரசிடென்சி டவுன்ஸில் இருக்கக்கூடிய இடங்கள் சம்பந்தப்பட்ட உயில்களையோ நீதிமன்றத்திற்கு முன்பு சென்று மெய்ப்பிக்கணும், அந்த மெய்ப்பிக்கும் அந்த ப்ரொசீடிங்ஸுக்கு பேர் தான் ப்ரொபேட். அந்த ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸில்
ப்ரொபேட் வாங்கிடுறான்னு வச்சுங்க, அந்த ப்ரொபேட் கேன் பி ஏ ஜட்மெண்ட் இன் ரெம். ஏன்னா ஒரு முறை அவர் போய் உயிரை மெய்ப்பிச்சிட்டாருன்னா மறுபடி மறுபடியும் ஒவ்வொரு முறையும் அவர் உயிரை மெய்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு அந்த உயிரை போய் அவர் மெய்ப்பிச்சிடுறாரு, ப்ரொபேட் கொடுத்துட்றாங்க, ப்ரொபேட் வாங்கிட்ட பிறகு சப்சிக்வெண்டா ஒரு பார்ட்டிஷன் சூட் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த பார்ட்டிஷன் சூட்ல இவர் வந்து ஹி கிளைம்ஸ் த்ரூ தி வில். அப்படின்னா இப்ப நார்மலா நம்ம சொல்லுவோம்ல, ப்ரொபோனர் ஆஃப் வில் மஸ்ட் ப்ரூவ் தி வில் அண்ட் ஹஸ் டு டிஸ்பெல் தி சஸ்பீசியஸ் சர்கம்ஸ்டன்சஸ் சரௌண்டிங் வித் தி வில்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி இதுல சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா வில் இஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் பை வே ஆஃப் ப்ரொபேட். அதை அப்படியே கொண்டாந்து இங்க போட்டுடலாம், வில்ல நாங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சப்சிக்வன்ட் சூட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ் ஒண்ணு. ரெண்டாவது மேட்ரிமோனியல் ப்ரொசீடிங்ஸ். மேட்ரிமோனியல் ப்ரொசீடிங்ஸ்னா என்ன? நம்ம டைவர்ஸு, ஜுடிஷியல் செப்பரேஷன், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட், இந்த மாதிரி மேட்ரிமோனியல் ஜூரிஸ்டிக்ஷன்ல நம்ம போடுறோம் இல்லையா, ஃபேமிலி கோர்ட்லயோ அல்லது சப் கோர்ட்லயோ நம்ம வழக்கு போட்டு அதுல ஒரு டைவர்ஸோ அல்லது ஒரு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்டோ ஜுடிஷியல் செப்பரேஷனோ ஆர்டர் ஆகுதுன்னா அந்த தீர்ப்பு வந்து வில் பி அ ஜட்மெண்ட் இன் ரம். ஏன் அது ஜட்மெண்ட் என்றம்னா, இப்போ ஒருத்தர் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் அதை பைன் பண்ணாது. ஒன்ஸ் சி இஸ் அ டைவர்சினா அதுக்கப்புறமேட்டு எல்லா இடங்களையும் அதை அவன் காமிக்கலாம், இது மாதிரி நான் டைவர்சி, எனக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையிலான மன உறவானது ரத்து செய்யப்பட்டு விட்டது நீதிமன்றத்தால் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தலாம். ஸோ அதனால தட் இஸ் ஆல்சோ ஏ ஜட்மெண்ட் இன் ரெம். அதனால அதையும் நீங்கள் 41 கீழே போடலாம். அடுத்தது அட்மிராலிட்டி. அட்மிராலிட்டி ஜூரிஸ்டிக்ஷன் தெரியும் உங்களுக்கு, கோர்ட்ல அதாவது இந்த கடல் சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். அந்த அட்மிராலிட்டி ஜூரிஸ்டிக்ஷன்ல போடுற அத்தனை உத்தரவும் இதுல தான் வருது. அடுத்தது இன்சால்வென்சி. இன்சால்வென்சிங்கிறது நம்ம நார்மலா கேட்போம் இல்லையா, இன்சால்வென்ட் டிக்ளேர் பண்ண சொல்லி கேட்போம், ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்குவோம், அந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸும் ஜட்மெண்ட் இன் ரெம் தான். ஸோ இந்த மாதிரி நாலு ப்ரொசீடிங்ஸ் எதது, ப்ரொபேட், மேட்ரிமோனியல், அட்மிராலிட்டி ஆர் இன்சால்வென்சி, இந்த நாலு ப்ரொசீடிங்ஸ்ல என்னென்ன ரைட்னு பாருங்க. விச் கன்ஃபர்ஸ் அப்பான் ஆர் டேக்ஸ் அவே ஃப்ரம் எனி பர்சன் எனி லீகல் கேரக்டர். எனி லீகல் கேரக்டர்னா என்ன? இப்போ மேட்ரிமோனியல் ப்ரொசீடிங்ஸ்ல என்ன லீகல் கேரக்டர் போயிடும்? ஒய்ஃப் ஒரு லீகல் கேரக்டர் போயிடும், ஹஸ்பண்டுங்கிற லீகல் கேரக்டர் போயிடும். ஸோ இட்ஸ் டேக்ஸ் அவே லீகல் கேரக்டர் ஆர் விச் டிக்ளேர்ஸ் எனி பர்சன் டு பி என்டைட்டில் டு எனி சச் கேரக்டர். அல்லது இப்போ நீங்க ஒரு வில்லு ப்ரொபேட் பண்ணிடுறான்னு வச்சுங்க, எக்ஸிக்யூட்டர் காட் த ரைட் டு எக்ஸிக்யூட் த வில். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இட் கன்ஃபர்ஸ் த வில், அந்த மாதிரி இட் கன்ஃபர்ஸ் அ கேரக்டர் ஆர் டு பி என்டைட்டில் டு எனி ஸ்பெசிபிக் திங். என்ன ஸ்பெசிபிக் திங்? இப்போ இன்சால்வென்சி, இன்சால்வென்ட் டிக்ளேர் பண்ணிடுறேன்னு வச்சுங்க, தட் இஸ் ஆல்சோ எ கேரக்டர். இன்சால்வென்ட்ங்கிறது இஸ் அ கேரக்டர். அதுக்கப்புறம் ஹீ கேன் நாட் கான்ட்ராக்ட், ஹீ கேன் நாட் ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன், இந்த மாதிரி இட் வில் கம் வித் சம் டிசபிலிட்டிஸ். ஸோ அந்த டிசபிலிட்டிஸ்லாம் வில் பி கம் டு ஹிஸ் டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் டு பி என்டைட்டில் டு எனி ஸ்பெசிஃபிக் திங் நாட் அஸ் அகேன்ஸ்ட் எனி ஸ்பெசிஃபைட் பர்சன் பட் அப்சல்யூட்லி. ஸோ இது வந்து ஒன்ஸ் இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நடந்து போச்சுன்னா இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிரான ப்ரொசீடிங்ஸ் அல்ல, பட் அனைவருக்கும் எதிரானது. இஸ் ரெலவன்ட் வென் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி சச் லீகல் கேரக்டர் ஆர் த டைட்டில் ஆஃப் எனி சச் பர்சன் டு எனி சச் திங் இஸ் ரெலவன்ட். சச் ஜட்மெண்ட் ஆர் ஆர்டர் டிகிரி இஸ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொல்றாங்க. அதுக்கு என்னென்ன கன்க்ளூசிவ் ப்ரூஃபா எப்போ வருங்கிறது பின்னாடி பார்ப்போம். ரெண்டு பார்ட், 41ல டூ பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் ரெலவன்சி பத்தி பேசுது, ரெண்டாவது பார்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா பேசுது. ஸோ ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே கன்க்ளூசிவ் ப்ரூஃபா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா நம்ம என்ன, வி சுட் நாட் அலோவ் எவிடன்ஸ் இல்லையா. நம்ம செக்ஷன் 4ல பார்த்துருப்போம், மே ப்ரூஷியம், ஷெல் ப்ரூஷியம் அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு பார்த்துருப்போம். ஸோ அதனால இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் பார்ட் டிக்ளேர்ஸ் தீஸ் ஆர் ஆல் த ப்ரொசீடிங்ஸ் ஆர் ரெலவன்ட். ஸோ இது ஒன்லி ரெலவன்சி. அந்த ரெலவன்சி ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து மே ப்ரூஷியம்ல வருமா, ஷெல் ப்ரூஷியம்ல வருமா, கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல வருமாங்கிறதுலாம் பின்னாடி வருது. அந்த அந்த அதுக்கு அப்புறம் போவோம். முதல்ல இதை பார்த்துருவோம். என்ன பார்த்துருவோம்னா, இப்போ ப்ரொபேட், மேட்ரிமோனியல், அட்மிராலிட்டி ஆர் இன்சால்வென்சி ஜூரிஸ்டிக்ஷன், இந்த நாலு ஜூரிஸ்டிக்ஷன்ல வரக்கூடிய தீர்ப்பு ஒரு 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 பணி ஒரு நபருக்கு ஒரு ரைட்டை கன்ஃபர் பண்ணுது, அல்லது ஒரு லீகல் கேரக்டரை கன்ஃபர் பண்ணுது, அல்லது எடுக்குது, அல்லது இவருக்கு இந்த பொருள் சொந்தம்னு சொல்லுது அப்படின்னா அதை எல்லாமே இந்த சப்சிக்வென்ட் ப்ரொசீடிங்ஸ்லயோ அல்லது அகைன்ஸ்ட் தி ஹோல் வேர்ல்டோ இட் பிகம்ஸ் ரெலவன்ட் அப்படின்னு செக்ஷன் 41 சொல்லுது.
உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் வருதுன்னு வச்சுங்க. இப்போ டைவர்ஸ் பெட்டிஷன்ல ஒரு ஒய்ஃப் வந்து ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இடையில டைவர்ஸ் நடக்குது. டைவர்ஸுக்கு அப்புறமேட்டு ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா, அப்ப இந்த ஒய்ஃப் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இவர் வந்து என்னுடைய திருமணம் நிலுவையில் இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, அதனால இவரை பைகாமிக்காக நீங்க பனிஷ் பண்ணணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பைகாமிக்காக ஒரு ட்ரையல் நடக்குதுன்னு வச்சுங்க கிரிமினல் கேஸ்ல. அந்த கிரிமினல் கேஸ்ல இந்த டைவர்ஸ் டிகிரி வந்து இஸ் ரெலவெண்ட். இப்ப வெதர் இந்த மேரேஜ் செகண்ட் மேரேஜ் வந்து அந்த ரெசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் பை டிகிரி ஆஃப் டைவர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததா பின்னாடி நடந்ததான்னு பாக்குறதுக்கு இட் இஸ் ரெலவெண்ட். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸ்ல போடலாம். அதே இப்போ வந்து ஒரு டைவர்ஸ் வாங்குறாங்க, அந்த டைவர்ஸி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் அடல்ட்ரின்னு வச்சுங்க, அந்த கிரவுண்ட் ஆஃப் அடல்ட்ரி அந்த கோர்ட் வந்து மேட்ரிமோனியல் கோர்ட் வந்து என்ன பண்றாங்க, த கிரவுண்ட் ஆஃப் அடல்ட்ரி ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துறாங்கன்னு வச்சுங்க. அப்ப அது அடல்ட்ரிக்கு நம்ம கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கும் பொழுது அந்த நபர் மேல வந்து இந்த ஜட்மெண்ட் போட முடியுமா? போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா அந்த ஜட்மெண்ட்ல இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் பைன் பண்ணும், அதுல அடல்ட்ராருக்கு பைன் பண்ணாது. அந்த அடல்ட்ரார் இஸ் எ தேர்ட் பர்சன் ஹியர், எங்க இந்த அடல்ட்ரி ஜட்மெண்ட்ல அடல்ட்ரி கேஸ்ல இஸ் எ தேர்ட் பர்சன், அவரை பைன் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அதை அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் இதை பார்க்க கூடாது, எந்த கிரவுண்ட்ல வந்து டைவர்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்க்க கூடாது, டைவர்ஸ் கிராண்டட் அப்படிங்கிறது தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஸோ அந்த வகையில தான், ஏன்னா அந்த செக்ஷன் எதை எதை வந்து அது ரிலவெண்டா மாக்குது, கேரக்டரை, லீகல் கேரக்டர், என்ன லீகல் கேரக்டர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த லீகல் கேரக்டர் தான் இட் மேக்ஸ் இட் ரிலவெண்ட், நாட் அபவுட் த கிரவுண்ட் ஆன் விச் இட் வாஸ் டிக்ளேர்ட். அதனால அந்த கிரவுண்டை கொண்டாந்து இங்க கொண்டா ப்ரூவ் பண்ண கூடாது, பர்மிசிபிள் அண்டர் செக்ஷன் 41. ஸோ அந்த மாதிரி அதுதான் அந்த நம்ம அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அதையே நம்ம கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இதே செக்ஷன்லயே செக்ஷன் 41லயே கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணலாம். என்னென்ன சூழ்நிலையிலன்னு பாருங்க, சச் ஜட்மெண்ட் ஆர்டர் ஆர் டிகிரி இஸ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் தட் எனி லீகல் கேரக்டர் விச் இட் கன்ஃபர்ஸ் அக்ரூட் அட் த டைம் வென் சச் ஜட்மெண்ட் ஆர்டர் ஆர் டிகிரி கம்ஸ் இன் டு ஆப்ரேஷன். ஸோ அந்த லீகல் கேரக்டர் வந்து அந்த ஜட்மெண்ட் வரும்போது ஆப்ரேஷனுக்கு வரும்பொழுது அக்ரூ ஆயிருக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது தட் எனி லீகல் கேரக்டர் to which it declares any such person to be entitled accrued to that person at the time when such judgment order or degree declares it to have accrued to that person. So and the judgment kudukra thedi anniki avarku and the right accrue irukanum as to legal character. Adutha moonavathu that any legal character which it takes away from any such person seized at the time from which such judgment order or degree declared that it had seized or should cease. So and the judgment anniki அவருடைய லீகல் கேரக்டர் சீஸ் ஆயிருக்கணும். இப்ப நம்ம சொன்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிற லீகல் கேரக்டர் உட் பி சீஸ்ட் என்னைக்கு, ஆன் த டேட் ஆஃப் த ஜட்மெண்ட். அந்த டேட் ஆஃப் த ஜட்மெண்ட் அன்னைக்கு சீஸ் ஆயிருந்ததுன்னா அப்பையும் அடுத்த அண்டு தட் எனிதிங் டு விச் இட் டிக்ளேர்ஸ் எனி பர்சன் டு பி சோ என்டைட்டில் வாஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் பர்சன் அட் த டைம் ஃப்ரம் விச் த ஜட்மெண்ட் ஆர்டர்ஸ் டிக்ளேர்ஸ் தட் இட் ஹட் பீன் ஷுட் பி ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி அந்த அந்த ஜட்ஜ் அட்மிராலிட்டி இன்சால்வன்சி இந்த நாலு ஜூரிசிக்ஷன்ல வரக்கூடிய விஷயங்கள் மட்டும் ரெலவென்ட், மற்ற எதுவுமே ரெலவென்ட் கிடையாது. ஸோ அதனால இது பொறுத்து இது வரலாம் கேள்வி, என்னென்ன வாட் ஆர் ஆல் தி ஜட்மெண்ட்ஸ் ஆர் ரெலவென்ட் அண்டர் செக்ஷன் 41 அப்படின்னு கேட்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி நாலு கேட்கலாம், புரோபேட் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் அட்மிராலிட்டி இன்சால்வன்சின்னு போட்டு கேட்கலாம். ஒன்று மாற்றி ஒன்று மட்டும் தப்பாக போட்டுட்டு which will not come அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புள்ள ஒரு கேள்வி இது. அதே போல் இந்த சப்சிக்வெண்ட்டாக வருது பாருங்க, என்னென்ன வருதுன்னு பாருங்க, லீகல் கேரக்டர், டிக்ளரேஷன் ஆஃப் தட் கேரக்டர் அண்ட் என்டைட்டில்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் திங், இந்த மூணு விஷயத்தை பற்றி இந்த இது பேசுது, இந்த செக்ஷன் 41 பேசுது. ஸோ அது குறித்து கூட ஒரு கேள்வி எக்ஸாம்பிள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம 41 படிக்கணும். 40 பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரெஜ்யூடிகேட்டா டபுள் ஜியோ பாடி ரெண்டும் வரும்னு சொன்னோம். ஸோ அதையுமே ஒரு கேள்வியை கேட்கலாம்,
செக்ஷன் 40 கவர்ஸ் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு ரெண்டு ரெஜுடிகேட்டா டபுள் ஜியோ பாடி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டார் டிசீஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு போட்டு கேட்கலாம் ஏஏபி அப்படி எப்படி வேணா எந்த காம்பினேஷன்ல வேணா கேட்கலாம் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம அதை படிச்சுக்கணும் இது அதனால தான் நான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்றேன் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல பார்ட்டி கீழ ரெஸ் ஜூடிகேட்டாவையோ டபுள் ஜியோ பாடியோ ப்ரூவ் பண்ணலாம் 41ல ப்ரொபேட் மேட்ரிமோனியல் அட்மிராலிட்டி இன்சால்வென்சி இந்த நாலு ஜூரிசிஷன்ல வழங்கப்பட்ட தீர்ப்புகளை சப்சிக்வெண்ட் வழக்குல அது ஒரு ரெலவென்ட் ஃபேக்டா இருக்கும் பொழுது ப்ரூவ் பண்ணலாம் அதை கன்க்ளூசிவ் ப்ரூஃபா கூட எடுத்துக்கலாம் இஃப் த ரைட் அக்ரூஸ் ஆன் த டேட் ஆஃப் தி ஜட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 41 உடைய பர்புல் அடுத்தது செக்ஷன் 42 ரெலவென்சி அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் ஆர் டிகிரீஸ் அதர் தேன் தோஸ் மென்ஷன்ட் இன் செக்ஷன் 41 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரொவிஷன் இது பார்த்துருவோம் ஜட்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் ஆர் டிகிரீஸ் அதர் தேன் தோஸ் மென்ஷன்ட் இன் செக்ஷன் 41 ஆர் ரெலவன்ட் இஃப் தே ரிலேட் டு மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் நேச்சர் ரெலவன்ட் டு த என்கொயரி பட் சச் ஜட்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் ஆர் டிகிரீஸ் ஆர் நாட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் தட் விச் தே ஸ்டேட் ஸோ இப்போ ஒரு பப்ளிக் ரைட் நம்ம இப்போ ரெப்ரஸண்டேட்டிவ் சூட்லாம் போடுறோம் இல்லையா இது ஒரு பப்ளிக் ரோடு அந்த பப்ளிக் நேச்சர் வந்து அதில் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க அதை வந்து சப்சிக்வெண்டா போடலாம் பட் தட் இஸ் நாட் அ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஏன்னு கேட்டால் இது வந்து ஜட்மெண்ட் இன் ட்ரம் அது ஜட்மெண்ட் இன் ட்ரம் கிடையாது இட் இஸ் ஒன்லி ஜட்மெண்ட் இன் பெர்சோனம் அதனால என்ன சொல்றாங்க இந்த ஜட்மெண்ட் இன் பெர்சோனமா இருந்ததுன்னா இட் கெனாட் பி ட்ரீட்டட் ஆஸ் அ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பட் இட் இஸ் ரெலவென்ட் எப்ப when it deals about the matters of a public nature so public nature வந்து சொல்லக்கூடிய ஜட்மெண்ட்ஸா இருந்தா நம்ம எதில கொண்டு வரலாம் 42 குள்ள கொண்டு வரலாம் though it is not a conclusive proof it is a relevant fact அந்த ஜட்மெண்ட்டை நீதிமன்றத்துல ஒரு ஆவணமாக தாக்கல் பண்ணலாம் சரி ஜட்மெண்ட்ஸ் எட்ஸெட்ரா அதர் தேன் தோஸ் மென்ஷன்ட் இன் செக்ஷன் 42 when relevant ஜட்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் ஆர் டிகிரீஸ் அதர் தேன் தோஸ் மென்ஷன்ட் இன் செக்ஷன் 40 41 and 42 are irrelevant unless the existence of such judgment or degree is a fact and issue or is relevant under some other provisions of this act so இதும் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் என்னன்னா இதுல தெளிவா சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் செக்ஷன் 40 41 42 இந்த மூணுக்குள்ளார ஒரு ஜட்மெண்ட் வந்துடணும் அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ளார வந்தாதான் அந்த ஜட்மெண்ட்டை நீங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும் என்ன மூணு ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் ஜியோ பாடி ரெஜுடிகேட்டா ப்ரொபேட் மேட்ரிமோனியல் இஷ்யூ இன்சால்வென்சி அட்மிராலிட்டி ஜூரிசிக்ஷன் பப்ளிக் நேச்சர் ஸோ இதை மட்டும்தான் நீங்க ஜட்மெண்ட்டை போட முடியும் மற்றது எல்லாம் இர்ரெலவென்ட் அப்படின்னு இந்த செக்ஷன் 43ல சொல்லிடுறாங்க இதுக்கு எக்ஸெப்ஷன் இல்லையா அப்படின்னா எக்ஸெப்ஷன் உண்டு என்ன எக்ஸெப்ஷன்னா அன்லஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சச் ஜட்மெண்ட் ஆர்டர் ஆர் டிகிரி இஸ் இன் அ ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ அது போன்ற ஒரு தீர்ப்பு அந்த தேதியில் வழங்கப்பட்டதா அப்படிங்கிறதே ஒரு ஃபேக்ட் அண்ட் இஷ்யூவா இருக்கணும் அதுவே ஒரு பிரச்சனைக்குரிய சங்கதியாக இருந்தா அந்த ஜட்மெண்ட்டை போடலாம் அது ஒரு ஒரு வாய்ப்பு இன்னொன்னு ஆர் இஸ் ரெலவென்ட் அண்டர் சம் அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் இந்த செக்ஷன்ஸ் அல்லாம எது இந்த 40, 41, 42 இல்லாம வேற ஏதாவது ப்ரொவிஷன்ல அது ரெலவென்ட்னு வச்சுக்கோங்க 555ல வேற ஏதாவது செக்ஷன்ல அது ரெலவெண்டா இருந்ததுன்னா தென் அப்ப அந்த ஜட்மெண்ட்டை போடலாம் மற்ற சமயங்கள்ல போட முடியாது அப்படிங்கறதான் இந்த செக்ஷன் 43 சொல்றது இந்த 43ல வந்து நம்ம வென் அ ஜட்மெண்ட் ஆர்டர் ஆர் டிகிரி இஸ் இன் அ ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ இது மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னா இப்ப வந்து அஸ் அ மோட்டிவா வரலாம் நீ ஒரு கேஸ்ல வந்து ஒரு சிவில் வழக்கு நடக்குன்னு வச்சுங்களேன் ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு இடையில சிவில் வழக்கு நடக்குது அந்த சிவில் வழக்கோட இறுதியில அண்ணனுக்கு வந்து தீர்ப்பு ஆயிடுது அண்ணனுக்கு தீர்ப்பு ஆயிடுச்சுன்னு இப்ப நீதிமன்றத்துல சொன்ன உடனே வெளியில வந்த உடனே தம்பி வெட்டிடுறான்னு வச்சுங்க இந்த தீர்ப்பை கேள்விப்பட்ட உடனே தம்பி என்ன பண்றான் அண்ணன் வெட்டிடுறான் அப்ப இந்த தீர்ப்பு வந்த இதுதான் அவனுக்கு மோட்டிவ் யாருக்கு தம்பிக்கு இவரை வெட்டுறதுக்கான மோட்டிவ் ஸோ இந்த மோட்டிவ் ப்ரூவ் பண்றதுக்காக இந்த தீர்ப்பு சச் அண்ட் சச் டேட்ல சச் அண்ட் சச் டைம்ல வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஃபேக்டை ப்ரூவ் பண்ணலாம் இது செக்ஷன் 8ல இட் இஸ் ரெலவென்ட் ஸோ எனி அதர் ப்ரொவிஷன்ஸ்ல ரெலவெண்டா இருந்தா பண்ணலாம்னு சொன்னாங்க பாருங்க அதனால செக்ஷன் 8ல டு ப்ரூவ் த மோட்டிவ் இது ரெலவென்ட் அப்படிங்கிற முறையில அதை பண்ணலாம் ஒன்று இன்னொன்று இப்போ வந்து இப்போ இந்த இந்த ஜட்மெண்ட் இருக்கு பாருங்க இந்த ஜட்மெண்ட் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செக்ஷன் 13 ஒன்று பார்த்தோம் என்ன செக்ஷன் 13னா இந்த ரைட் கஸ்டம் இதெல்லாம் வந்து அசெப்ட் பண்றது டினை பண்றது தான் செக்ஷன் 13 அந்த 13 ஒரு முறை பார்த்துருவோம் குயிக்கா
ஸோ அது ஏன்னா அது ரெண்டு ப்ரொவிஷனுக்குள்ளார வந்தால் தான் வர முடியும், வேற எந்த இப்போ ப்ரொவிஷனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபேக்ட்ஸ் ரெலவென்ட் வென் ரைட் ஆர் கஸ்டம் இஸ் இன் கொஸ்டின் செக்ஷன் 13 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட், வேர் த கொஸ்டின் இஸ் ஆஸ் டு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ரைட் ஆர் கஸ்டம், தி ஃபாலோவிங் ஃபேக்ட்ஸ் ஆர் ரெலவென்ட். எனி டிரான்சாக்ஷன் பை விச் த ரைட் ஆர் கஸ்டம் இன் கொஸ்டின் வாஸ் கிரியேட்டட், கிளைம்ட், மாடிஃபைட், ரெகக்னைஸ்ட், அசர்டட் ஆர் டினைட், ஆர் விச் வாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே செக்ஷன் 13 பார்க்கும்போது பார்த்தோம். அதுல இந்த எனி டிரான்சாக்ஷன் இருக்கு பாருங்க, அந்த எனி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த தீர்ப்பு கொண்டு வந்தோம்னா அதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டான்ஸ்ல இந்த ரைட் வந்து அசெப்ட் பண்ணப்பட்டது, இந்த தீர்ப்பு மூலமாக அசெப்ட் பண்ணப்பட்டது, அல்லது இந்த தீர்ப்பு மூலமாக டினை பண்ணப்பட்டது அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், செக்ஷன் 13 கீழே இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேற எதுலையுமே நீங்க இந்த மற்ற ஜட்ஜ்மெண்ட்ஸை கொண்டு வர முடியாதுங்கிறது தான் செக்ஷன் 43 சொல்றது. ஸோ இப்போ இந்த இலஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா நமக்கு இது கிளியர் ஆகிடும் எப்படி இந்த ப்ரொவிஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுன்னு. ஃபர்ஸ்ட் இலஸ்ட்ரேஷன், ஏ அண்ட் பி செப்பரேட்லி சூ சி ஃபார் எ லிபல் விச் ரெஃப்ளெக்ட்ஸ் அப்பான் ஈச் ஆஃப் தம், சி இன் ஈச் கேஸ் சேஸ் தட் த மேட்டர் அலெஜ்ட் டு பி லிபல்ஸ் இஸ் ட்ரூ அண்ட் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் சச் தட் இட் இஸ் ப்ராபபிளி ட்ரூ இன் ஈச் கேஸ் ஆர் இன் நெய்தர். A obtains a degree against C for damages on the ground that C failed to make out his justification. The fact is irrelevant as between B and C. So, இப்ப A வுக்கும் B க்கும் A வும் B யும் தனித்தனியாக C ங்கற ஒரு மேல ஒரு கேஸ் போடுறாங்க, டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க. அந்த A வந்து தன்னை டிஃபேம் பண்றதுக்காக ஒரு கேஸ் போடுறாரு, B ங்கறவரும் தன்னை டிஃபேம் பண்றதுக்காக ஒரு கேஸ் போடுறாரு. இந்த ரெண்டு கேஸும் நிலுவையில் இருக்கு. இந்த C வந்து இது என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு கேஸ்லயும் இந்த சி என்ன பண்றாரு, அந்த அதுல வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார். என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா, நான் வந்து டிஃபேம் பண்ணல, நான் சொன்ன விஷயம் உண்மையான விஷயம். ஏன்னா ட்ரூத் இஸ் அ டிஃபென்ஸ் இன் டிஃபமேஷன் ப்ரொசீடிங்ஸ். ஸோ உண்மையான சங்கத்தை சொன்னோம்னா அது டிஃபமேஷன்ல வராது, மான நஷ்டத்துக்கு வராது. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, ரெண்டு கேஸ்லயுமே ட்ரூத் இஸ் அ டிஃபென்ஸா எடுக்கிறாரு அவரு. அப்படி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு கேஸ்லயும் அது ப்ரூவா இருக்கலாம். நீங்க ஏவுக்கு அகேன்ஸ்டா அவர் சொன்னது உண்மையா இருக்கலாம், பிக்கு அகேன்ஸ்டா சொன்னது உண்மையா இருக்கலாம். அப்படி இருந்தா கூட இந்த சி ஏவுக்கு அகேன்ஸ்டா சி வாங்கியிருக்காரு பாருங்க ஒரு டிகிரி, அந்த டிகிரிய நீங்க பிக்கு அகேன்ஸ்டா போட முடியாது, ஏன்னா இட் இஸ் இர்ரெலெவன்ட் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இலஸ்ட்ரேஷன். சரி, ஏ ப்ராசிக்யூட்ஸ் பி ஃபார் அடல்ட்ரி வித் சி ஏஸ் ஒய்ஃப். இதை தான் நான் முன்னே சொன்னேன், ஆனாலும் அவரை வந்து அடல்ட்ரி இவர் அடல்ட்ரார் அப்படின்னு முடிவு பண்ணி அடல்ட்ரிக்கு கன்விக்ட் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர்வேர்ட்ஸ் சி இஸ் ப்ராசிக்யூட்டட் ஃபார் பைகாமி இன் மேரியிங் பி டூரிங் ஏஸ் லைஃப் டைம். சி சேஸ் தட் சி நெவர் வாஸ் ஏஸ் ஒய்ஃப். த ஜட்மெண்ட் அகேன்ஸ்ட் பி இஸ் இர்ரெலவன்ட் ஆஸ் அகேன்ஸ்ட் சி. ஸோ இந்த அடல்ட்ரி கேஸில் வந்து இவர் என்ன பண்ணிடுறாங்க, கன்விக்ட் பண்ணிடுறாங்க. என்னன்னு, இவர் ஏவோடைய ஒய்ஃப் அப்படின்னு முடிவு பண்ணி இவர் அடல்ட்ரி பண்ணாருன்னு முடிவு பண்ணி அவரை கன்விக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சி இருக்காரு பாருங்க, சி வந்து பைகாமிக்காக கேஸ் போடுறாங்க. சிக்கு அகேன்ஸ்டா பைகாமிக்கு கேஸ் போடும்பொழுது அவர் பிஏ போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பிஏ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவருக்கு வந்து பைகாமிக்கு போடுறாங்க. அப்ப அதுல போய் சொல்றாரு, அதுலயும் சி என்ன சொல்றாரு, அவர் வந்து ஏவோடைய ஒய்ஃபே கிடையாது, அதனால பைகாமி வராது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல கூட இந்த பிக்கு அகேன்ஸ்டான ஜட்மெண்ட் வந்து சிக்கு அகேன்ஸ்டா இர்ரெலவன்ட் அப்படிங்கறதா இது நம்ம ஏற்கனவே 41 பார்த்தோம்.